அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம் வாங்க. இன்று ஜனவரி 8, 2021, சார்வரி வருடம், மார்கழி மாதம், 24 தினம், வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை மற்றும் மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் 10:30 to 12 வரை. யமகண்டம் 3:00 to 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:32 நிமிடம். தனுர் லக்னம். ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று சிறந்த பலன்கள் காணப்படும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். உங்களிடத்தில் காணப்படும் அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகின்றது. இதன் மூலம் உங்கள் திறமை பாராட்டு கிடைக்கலாம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரித்து காணப்படும். உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். உங்கள் துணையுடன் ஒட்டுதலை வளர்த்து கொண்டு ஒட்டி உறவாடுவதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க இயலும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது. உங்களிடத்தில் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். முடிவுகள் எடுப்பதில் திடமாக இருப்பீர்கள். பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்க பெறலாம். உங்கள் திறமை உங்களின் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சியுறுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று உங்களின் தரமான நேரத்தை கழிப்பீர்கள். இதனால் உங்களுடைய உறவு வலுப்பெறும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் சிறப்பானதாக இருக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உடல் ஊனமுற்றோர் அல்லது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படும். இன்று உங்களுக்கு சாதகமான தினமாக காணப்படாது. இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. பணம் அதிக அளவில் காணப்படாது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப பிரச்சனை பற்றி உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனால் உறவில் முரண்பாடு ஏற்படலாம். இன்று தோல் எரிச்சல்கள் காணப்படலாம். எண்ணெய் மற்றும் காரமான உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரலாம். இன்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் தந்தையுடன் சிறிய கருத்து வேறுபாடு காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். நீங்கள் சிறந்த பலன்கள் பெற இன்று முழு கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். அதனால் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற இயலும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கலாம். என்றாலும் சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படுகிறது. நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும். அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம். இசை கேட்பதன் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் மூலம் நீங்கள் சாதிப்பீர்கள். இன்று நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் உங்களிடம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் சிறந்த பணிக்கு நீங்கள் நற்பெயர் பெறுவீர்கள். உங்கள் திறமை உங்களின் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கலாம். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் துணையிடம் நேர்மையாக உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக நீங்கள் இன்று திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும்.
மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை எதிர்கொள்வீர்கள். அதிக பணிகள் காணப்படலாம். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு முறையாக செயலாற்ற வேண்டியது அவசியமாக பார்க்கப்படும். இன்று பண பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் இன்று சிறிய அளவிலான தொகையை கடன் வாங்கும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் துணையுடன் திருப்திகரமான உறவு நிலை காணப்படாது. வேறுபாடுகளை இருவரும் மனம் திறந்து பேசுவது நல்லது. உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சவால்கள் நிறைந்திருக்கக்கூடும். உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீர்கள். உங்கள் இலக்குகள் நோக்கி செயல்பட வேண்டியது அவசியம். பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்களை அடைய வேண்டும். பணியில் சிறிது மந்த நிலை ஏற்படலாம். இதனால் துவண்டு விடாதீர்கள். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியம் இழந்து காணப்படுவீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பூர்வீக சொத்து மூலமாக பணவரவு ஏற்படலாம். என்றாலும் உங்கள் சேமிப்பு நிலை உயர்வது சற்று கடினம். உங்கள் பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் பொறுமை தேவைப்படுகிறது. நட்புடன் பழக முயற்சி செய்யுங்கள். சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டும். பதட்டப்படாமல் கட்டுப்பாடுடன் உங்கள் செயல்களை செய்ய வேண்டும். உங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்க வாய்ப்புள்ளது. விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலம் பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க இயலும். வங்கியில் போதுமான பண இருப்பு பராமரிக்க இயலாது. தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்படலாம். உங்கள் துணையுடன் விரும்பியபடி நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்துங்கள். இதனால் இருவருக்கும் இடையே உள்ள உறவு மேம்படும். அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் இன்றைய தினம் பாதிக்கப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிடச் சூழல் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள். நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் காணப்படும். உங்கள் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் துணையுடன் அமைதியாக பழக வேண்டும். இதன் மூலம் இருவரின் உறவு பிணைப்பும் வலுப்படும். உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும். இதன் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மும்புறமாக செயல்படும் சூழ்நிலை காணப்படலாம். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணியிடத்தில் நற்பெயர் எடுக்க வாய்ப்புள்ளது. கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். நிதி பணம் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். இதனால் இருவருடைய உறவும் மேலும் வலுப்படும். இன்று நிறைந்த ஆற்றலும் சிறந்த ஆரோக்கியமும் காணப்படுகிறது. நீங்கள் திடமாக இருப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்காது. இன்று வளர்ச்சிக்கான கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். பதட்டத்தை தவிர்த்து விடுங்கள். பணியிடச் சூழல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணியில் வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது. நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. வரவுக்கும் செலவுக்குமான சமநிலையை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம். உங்கள் துணையிடம் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய கடினமான சூழ்நிலையை அமைதியாக சமநிலை உணர்வுடன் சமாளித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் மோதல்கள் காணப்படலாம். சுமூகமாக பணியாற்ற உங்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம்.
இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தில் ஸ்திரத்தன்மை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி பணத்தை சேமிக்க வேண்டும். உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை தவிர்த்து விடுங்கள். இதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியமாய் இருக்க ஆரோக்கிய உணவை உண்ண வேண்டும். இறை வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். இன்றைய தினத்திற்கான 12 ராசிகளின் நற்பலன்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.